இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாத்திமா டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தை நமக்கு உணர்த்தும் பாடம், நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தை 50 நாம் வாசிக்கின்றோம். இயேசு அவரிடம், நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த அரசு அலுவலர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு செல்ல அவருடைய மகன் பிழைத்து கொண்டான். அவர் கப்பர்நாவிலே இருக்கின்றார், இயேசுவோ கானாவிலே இருக்கின்றார். கப்பர்நாவுக்கும் கானாவுக்கும் 25 மைல் தொலை தூரம் இருக்கின்றது. அந்த அரசு அலுவலர் இயேசுவை சந்திக்க 25 மைல்கள் கடந்து வருகின்றார். அந்த காலகட்டத்திலே 25 மைல்களை கடக்க ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் கூட ஆகலாம். இன்று நாம் வாழும் காலத்திலே பேருந்துகள் இருக்கின்றது, நிறைய சாதனங்கள் இருப்பதால் நம்முடைய பயணமானது எளிதாக மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த அரசு அலுவலர் ஒரு யூதர் அல்ல, அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதால் 25 மைல்கள் கடந்து வருகின்றார். அவருடைய நம்பிக்கை அத்தகைய பெரிதாக இருந்தாலும் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு உடனே புறப்பட்டு செல்கின்றார். நாம் விவிலியத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்கின்றோம், அடுத்த நாள் அவருடைய பணியாளர் அவரை அந்த பயணத்தின் பாதியிலே பார்க்கும் பொழுது, உன் மகன் குணமடைந்தான் என்று கூறும் பொழுது அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த நம்பிக்கை, இத்தகைய நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கின்றது. நிறைய நேரங்களிலே நாம் நினைப்பதெல்லாம் கடவுளினுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கின்றார், அதனால்தான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்று நினைத்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவன் நம்மோடு பயணித்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கை ஆக்கும் பொழுது, நாமும் இந்த அரசு அலுவலரை போல சிறிய அளவிலே நம்பிக்கை கொண்டாலும் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகின்றது. தொடர்ந்து தியானிப்போம். இறைவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேனா? இறைவனுடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்கின்றேனா? அதன்படி நான் வாழ முனைகின்றனா என்பதை தியானிப்போம். அப்படி நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாமும் விடுதலை பெறுவோம் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகின்றது. எனவே அத்தகைய வரம் வேண்டி தொடர்ந்து நாம் இந்த இறை வார்த்தையை தியானிப்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்களுடைய உடல் நோய்கள், உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போல அந்த நம்பிக்கையை எங்கள் அன்றாட வாழ்வில் உன் மீது நாங்கள் வைத்து, இன்னாலும் நாங்கள் விடுதலை பெறுகின்ற மக்களாக, வாழ்வை பெறுகின்ற மக்களாக வாழ எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான், என் ஊழியன் குணமடைவான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான், என் ஊழியன் குணமடைவான். இயேசுவே, இயேசுவே.
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறுபெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறுபெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்த இறை மக்களே, சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய பாத்திமா டிவி கோடம்பாக்கம் சேனலை ஆதரியுங்கள். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இணையம் வழியாக இறையை நாம் பறைசாற்றுவோம்.